ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு என்ன குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன் அப்படின்னா ஜெயகாந்தன் அப்படின்னு ஒரு ரைட்டர் எழுதின ஸ்டோரியில இருந்து ஒரு சீனை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த ஸ்டோரியாக சொல்ல போகிறேன் வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் பையனும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த பையன் எல்லா விஷயத்துக்குமே அவங்க அம்மா விடப்பன் பண்ணி தான் இருந்தான் ஏன் அப்படின்னா அவனால் நடக்க முடியாது ஒரு நாள் அவனும் அவங்க அம்மாவும் பஸ்ல போகிறாங்க பஸ்ல பொதுவாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஒன்லி அப்படின்னு சீட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த சீட்ஸில் வந்து இந்த பையனை உட்கார வச்சிருக்காங்க ஒரு உடனே ஒரு லேடி இருந்துட்டு இந்த பையனை வந்து வந்து ரூம திட்டாங்க அதுக்கப்புறம் அந்த லேடிக்கு தெரியுது இவனால நடக்க முடியாது அப்படின்னு உடனே இந்த லேடி வந்து நான் திட்டினதுக்கு சாரி கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் இந்த பையன் வந்து உட்கார்ந்து யோசிக்கிறான் நம்மளாலதான் சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்கும் தொல்லை அம்மாக்கும் தொல்லை நம்ம வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ண பக்கத்துல ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கு அங்க போய் நம்ம சூசைட் பண்ணிக்கலாம்னு அவன் போறான் போறப்ப வந்து ஒருத்தர் வந்து இவரை காப்பாத்துறாரு காப்பாத்திட்டு அவர் சொல்றாரு ஏன் தம்பி நீ சாகுற அப்படின்னு கேக்குறாரு அவன் சொல்றான் என்னாலதான் எல்லாருக்கும் தொல்லை அப்படின்னு அவன் சொல்றான் உடனே இவர் சொல்றாரு நான் பாரு குஷ்டரோகி இதே மாதிரிதான் ஒரு குட்டி பையன் தெரியாம இந்த ரயில்வே ட்ராக்ல வந்துட்டான் நான் அவனை காப்பாத்தின ஆனா அவங்க அம்மா வந்து காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்லாம ஏன் என் பையனை தொட்டான் அப்படின்னு திட்டுறாங்க இப்படி இருக்கு நானே உயிரோட இருக்கும்போது நீ ஏன் சாகணும் தம்பி அப்படின்னு அவனுக்கு தைரியம் சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்புறாரு உடனே இவனும் நம்மளும் இவரே உயிரோட இருக்கும்போது நம்மளாம் என் உயிரோடு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தைரியமா போய் நம்ம லைஃப்ல சக்சீட் ஆகணும் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்துட்டு அவன் லைஃப லீட் பண்ண ஆரம்பிக்கிறான் அடுத்த நாள் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு நியூஸ் வருது ரயில்வே ட்ராக்ல யாரோ சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு உடனே இவங்க அம்மா வேகமா போய் பாக்குறாங்க அது தெரியுது நம்ம பையன் இல்லை அப்படின்னு அவங்க நிம்மதியா வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க தான் தெரியுது அந்த பையனுக்கு நம்மளுக்கு நேற்று அட்வைஸ் தான் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க அப்படின்னா அவனுக்கு தெரிய வருது இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பையன் வந்து அந்த பெரியவர்களுக்கு வந்து தான் வாழ்க்கையில சூசைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்தான் ஆனா அவர் வந்து இவன் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற விஷயத்த இவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம என்ன வாழ்க்கையில கத்துக்குறோம் நம்ம என்ன மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்குறோம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் நம்ம வாழ்க்கையில முக்கியமான விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் காய்ஸ்